டு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் அண்ட் நான் உங்கள் ஜெனி. இன்னைக்கு நிறைய சூப்பரான மற்றும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிலிம் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்காக வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க நம்ம ஷோவில் போகலாம். விஷால் நடிப்பில் உருவாகியிருக்கிற படம் மார்க் ஆண்டனி. இந்த படம் பார்த்தீங்கன்னா வர செப்டம்பர் 15 அன்னைக்கு தமிழ் தெலுங்குன்னு ஹிந்தியில் கூட மல்டி லாங்குவேஜஸில் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் விஷால் படங்கள் எல்லாத்தையும் விட இந்த மார்க் ஆண்டனி படத்துடைய ட்ரெய்லருக்கு ரொம்ப அதிகமான வியூஸ் வந்திருக்குன்னு சொல்லணும். ஸோ படத்துடைய ட்ரெய்லருக்கே இவ்வளோ அதிகமான வியூஸ்னா படத்து ரிலீஸ் ஆச்சுன்னா அதோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப வேற லெவல் இருக்குன்றது குறிப்பிடத்தக்கது. ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் உருவாகிட்டு இருக்கிற இந்த மார்க் ஆண்டனி படத்தில் இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லணும். அதாவது இதில் ஒரு முக்கியமான கேரக்டரில் எஸ் ஜே சூர்யா நடிச்சிருக்காரு. இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆன இந்த படத்தோட டீசரில் பார்த்தீங்கன்னா எஸ் ஜே சூர்யா சொன்ன ஒரு டைலாக், அதாவது எல்லாத்தையும் மறந்து மாறி வந்திருக்கேன் அப்படின்ற இந்த டைலாக் வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குன்னு சொல்லணும். முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் எடுத்த எல்லா படங்களுமே ஒரு 18+ மூவிஸாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த விதத்தில் பார்க்கும்போது மார்க் ஆண்டனி மூவி பயங்கர டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானரில் ஒரு ஃப்ரெஷ்ஷான கண்டென்ட்டில் இருக்கும்ன்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எஸ் ஜே சூர்யா சொன்ன எல்லாத்தையும் மறந்து மாறி வந்திருக்கேன்ற விஷயம் கண்டிப்பாக ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு ரொம்ப பொருந்தும்ன்றதை சொல்லலாம். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா விஷாலுக்கு மட்டும் இல்லாமல் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் ஒரு முக்கியமான வெற்றியை தர வேண்டிய படம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. பி வாசு இயக்கத்தில் லாரன்ஸ் நடிப்பில் மிக பிரம்மாண்டமாக உருவாகிட்டு இருக்கிற படம் சந்திரமுகி 2. இந்த படமும் பார்த்தீங்கன்னா வர செப்டம்பர் 15 ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்கு. இப்போ சமீபத்தில் படத்துடைய ஆடியோ லான்ச் ட்ரெய்லர் லான்ச் நடந்து முடிஞ்சு, அது மட்டும் இல்லாமல் படத்துடைய ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸும் பயங்கர விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்கு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் காங்கனா ரனவுத் வந்து சந்திரமுகியாக நடிச்சிருக்காங்க. அவங்க ஒரு இன்டர்வியூவில் ரீசெண்டாக பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சந்திரமுகி பார்ட் 1 பார்த்தவங்க யாருமே என்ன வந்து ஜோதிகா கூட கம்பேர் பண்ணி பேச மாட்டாங்க, ஏன் யோசிக்க கூட மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஜோதிகா அவ்வளோ சிறப்பாக நடிச்சிருக்காங்க. சொல்ல போனால் நான் அவங்களுடைய ஃபேனாகவே ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜோதிகாவை இது வரைக்கும் அவங்க நேரில் கூட பார்த்தது இல்லையா, ஆனால் ஜோதிகா இவங்களை ரொம்ப புகழ்ந்து ஒரு ஸ்பீச்சில் பேசியிருக்காங்களாம். அது வந்து இவங்களுக்கு பயங்கர மகிழ்ச்சியை கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் ஸோ சந்திரமுகி பார்ட் 2 சந்திரமுகியாக என்னுடைய பெஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சந்திரமுகி பார்ட் 2 கிளைமேக்ஸ் வந்து நிச்சயம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு அதிர்ச்சியை தரக்கூடியதாகவும் இருக்கும்னு ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்னும் கூடிடுச்சுன்னு தான் சொல்லுவேன். 2021 அல்லு அர்ஜுன் நடிப்பில் வெளிவந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் புஷ்பா. இந்த படத்தில் அல்லு அர்ஜுன் நேஷனல் அவார்ட் கூட வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய வெற்றியை தொடர்ந்து புஷ்பா பார்ட் 2 பயங்கர கிராண்டாக உருவாகிட்டு இருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா பார்ட் 2 பாதி படம் நடந்துகிட்டு இருக்க இந்த நேரத்திலேயே அதோடைய பிஸ்னஸும் வேற லெவலில் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதாவது 450 கோடியில் உருவாகியிருக்கிற இந்த படம் ஒரு நார்த் சைட் கம்பெனி வந்து இப்போவே இதுக்கு 1000 crores மேலே டீல் பேசி முடிச்சிட்டாங்களாம். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது புஷ்பா பார்ட் 1 விடவும் புஷ்பா பார்ட் 2 இன்னும் ஃபயராக இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1993 ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடிப்பில் வெளிவந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் ஜென்டில்மேன். இந்த படத்தை கேடி குஞ்சுமோகன் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பார். இப்போது இதே படத்தை பார்ட் 2 எடுக்க போகிறாங்க. அதையும் கேடி குஞ்சுமோகன் தான் எடுக்கிறாரு. இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஜென்ரலாகவே புது ஃபேஸஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்கள வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ஜாம்பவனாக உருவாக்கிடுவார். ஸோ அந்த வகையில் ஜென்டில்மேன் பார்ட் 2 பார்த்தீங்கன்னா நிறைய நியூ ஃபேஸஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதாவது ஜென்டில்மேன் பார்ட் 2 மியூசிக் போட்டிருக்கிறது ஆஸ்கர் நாயகனான கீரவாணி அவர்கள். இதில் முக்கியமாக ஒரு பாட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான். அதாவது அந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் வந்து வைரமுத்து அவர்கள் எழுதியிருக்காரு. அதுவும் இல்லாமல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது கேடி குஞ்சுமோகன், வைரமுத்து, மியூசிக் டைரக்டர் கீரவாணி இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பாட்டை எடுக்கிற ஒரு மியூசிக் வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா வைரமுத்து அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதாவது கீரவாணியுடைய இசைக்கு வயது 20, தமிழுக்கு வயது 18. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த வேர்ட்ஸுக்கும் அந்த பாட்டுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கான்றது வாங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்து தெரிஞ்சுக்கலாம். ஷாருக்கான் நடிப்பில் உருவான இந்த ஜவான் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகி வேர்ல்டு வைட் பயங்கரமாக கலக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா படத்துடைய டைரக்டரான அட்லி, அவரோட ஒய்ஃபு பிளஸ் அனிருத் எல்லாருமே இன்னைக்கு காலையில் ஷோவை ஃபேன்ஸுக்கு மத்தியில் உட்காந்து ரொம்பவும் ஹாப்பியாக வியூ பண்ணாங்களாம். மக்கள் மத்தியில் பயங்கர வரவேற்பை பெற்று இந்த படம் சூப்பராக ஓடிட்டுருக்குன்னு தான் சொல்லணும். ராஜாராணி படம் மூலமாக டேரக்டராக இன்ட்ரடியூஸ் ஆன அட்லி தொடர்ந்து நிறைய ஆக்ஷன் படங்கள் எடுத்து முக்கியமாக விஜய வச்சு, தெரி, பிகில் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஹேட்ரிக் படங்களை கொடுத்துருக்காரு. ஸோ இவர் தொடர்ந்து அடுத்து விஜய் வச்சு தான் எடுப்பார் அப்படின்னு நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பாலிவுட் பக்கம் என்ட்ரி கொடுத்து பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் வச்சு அவருடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேயே ஒரு பிரம்மாண்டமான படத்தை எடுத்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. சூப்பர் 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 சூப்பர்
இந்த ஜவான் படம் பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டேட்ஸ்லாம் ஏர்லியாகவே ஷோ வந்து காலையில் ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் மார்னிங் 9 o'clock ஷோ தான் ஸ்க்ரீன் ஆயிருக்கு. இருந்தாலும் ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கர உற்சாகமாக இந்த படத்தை வரவேற்றிருக்காங்களாம். முக்கியமாக இந்த படம் மற்ற மாநிலங்களை விடவும் தமிழ்நாட்டில் இதுக்கான எதிர்பார்ப்பு இன்னும் வேற லெவலில் இருக்குன்னு சொல்லணும். அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா ஷாருக் கானை தவிர்த்து இந்த படத்தில் இருக்கிற மெயினானவங்க எல்லாருமே, அதாவது விஜய் சேதுபதியாக இருக்கட்டும், நயன்தாராவாக இருக்கட்டும், யோகி பாபுவாக இருக்கட்டும், எல்லாருமே தமிழ்நாடை சேர்ந்தவங்கன்றது குறிப்பிடத்தக்கது. வேற லெவல் மாசாக இருந்துச்சு போ, செம்மையாக இருந்துச்சு. ஷாருக் கான் ஆகட்டும், அட்டை ஆகட்டும், அப்புறம் விஜய் சேதுபதி ஆகட்டும், யோகி பாபு ஆகட்டும், ஸோ எல்லாருக்கும் ஒரு தனித்தனி இடம் கொடுத்து நல்ல ஒரு செம்மையை பண்ணியிருந்தாங்க. டெஃபினெட்லாம் எல்லாம் அனிருத்தம் வந்து கலக்குறாரு எப்பவும் போல. எக்ஸஸ் மீட்டில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். படம் நல்லா இருக்கு ப்ரோ, எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு ப்ரோ. அனிருத் பா அப்படியே ஃபுல் வைப் ஏற்றுன்னு வந்துட்டார். படம் வந்து அட்லி மூவினாலே தெரியும்ல ப்ரோ, அப்படியே எல்லாத்தோட ஒரு காம்பினேஷனாக இருக்கும். அதில் இந்த அனிருத் ப்ரோ வேற பிஜிஎம்லாம் செதுக்கிட்டார் போட்டு எல்லாத்துக்குமே, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஐ ஹோப் திஸ் இஸ் எ பிக் blockbuster. Music ஹைலைட் ஓவரால் ஹைலைட் ப்ரோ. வந்து ஷாருக் கானோட ஆக்டிங், இட்லி அட்லி, அப்புறம் இப்போ மற்றவங்களோட பார்க்கலாம் படம் படுத்துனா சூப்பராக இருந்துச்சுண்ணா, வேறு லெவல் இருந்துச்சு. பாடி லாங்குவேஜ்லாம் வேறு மாதிரி ஆசை இருந்துச்சுண்ணா பக்கா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஜவான் படத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லா தரப்புலேருந்தும் பயங்கர பாசிட்டிவான ரிவ்யூஸ் தான் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி, நயன்தாரான்னு ஒரு பெரிய கோலிவுட் படையே இந்த படத்தில் நடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதியோட நடிப்பும் ரொம்ப பிரம்மாண்டமாக வந்திருக்கான். அதையும் தாண்டி ஷாருக் கான் தான் உண்மையிலேயே பாலிவுட் கிங் அப்படின்னு ரசிகர்கள்